அனைவருக்கும் வணக்கம். நமக்கு தெரியும் தாமரைப்பூ எங்கே பூக்கும்னு நமக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா சேற்றில் கூட அது சேற்றில் தான் அதோட அது முளைக்கும். ஆனால் பார்க்கடலில் கள்ளி செடி தோன்றுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் உள்ள ஒரு வாக்கியத்தை நான் பார்த்தேன். அது கரெக்டு தானே? சேற்றில் கூட செந்தாமரை முளைக்கும், பார்க்கடலில் கள்ளி செடி தோன்றுமா அப்படின்னு இருந்துச்சு. இதை எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோதான் நம்ம உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் எல்லாமே சொல்கிறோம், அந்த குலம்ங்கிறது முக்கியம் கிடையாது. அதில் இருக்க மனிதர்கள் அவங்களோட மனசு, அது எப்படிப்பட்ட மனசு, எப்படிப்பட்ட குணத்தில் இருக்காங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒரு கதையை தான், தீமைக்கும் நன்மை செய், தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம என்ன தான் செய்யணும், நன்மை தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது யாரை பற்றினதுன்னா, ஒரு கொக்கு, ஒரு அரக்க குலத்தில் இருந்த ஒரு மனுஷன், ஒரு உயர் குலத்தில் இருந்த ஒரு மனுஷன், இவங்க மூணு பேரையும் பற்றினது. அந்த கொக்கோட பேர் ராஜவர்மன், அந்த அரக்கட குலத்தில் இருந்தவனோட பேர் விருப்பாட்சன், அந்த உயர்குலத்தில் தோன்றின மனிதன் பேர் கௌதமன். இந்த கௌதமன் எப்படிப்பட்டவனா, என்ன தான் உயர்குலம்னு சொன்னாலும் அவனோட சேர்க்கை வந்து சரியில்லை, அவரோட நண்பர்கள் பழக்க வழக்கம் அதெல்லாம் சரியில்லை, அதனால் வந்து அவன்கிட்ட எந்த நல்ல பண்புமே கிடையாது. அதுவே இந்த விருப்பாட்சன் வந்து அரக்க குலமாக இருந்தால் கூட அவனோட பழக்க வழக்கம் எல்லாம் நல்ல நண்பர்களை சுற்றி தான், அதனால் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருந்தான். இந்த ராஜதர்மன்ங்கிறது ஒரு கொக்கு, இந்த கொக்கும் அந்த விருப்பாச்சனும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துட்டு அவங்க ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பேசிக்கிட்டு இப்படி இருந்தாங்க. இந்த கௌதமன் என்ன பண்ணான்னா, அவனோட வேலை என்னென்னா, உயர்ந்த குலத்தில் இருந்தாலும் அவங்க அப்பா பெரிய பண்டிதர், ஊருக்கே நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறவர், ஊருக்கே எல்லாத்தையும் எடுத்து சொல்கிற மனுஷன். ஆனால் தன்னோட பையன் இப்படி இருக்கதை பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார் அவர். ஆனாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா நம்ம பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். இருக்கும்போது சரி, இவன் எப்படியாவது திருந்துவான் திருந்துவான் அப்படின்னு அந்த நாளுக்காக அவரும் காத்துட்டு இருந்தார். அவன் என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நாள் ஒன்று வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எல்லா மிருகங்கள் எதாக இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணிட்டான், வேட்டையாட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்து அவருக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக போயிடுச்சு. அவனை கூப்பிட்டு சொன்னார், அப்பா வேட்டையாடாதப்பா, அடுத்த ஒரு உயிரை வந்து கொன்று இது பண்ணி நீ வாழ்க்கையை நடத்துறாது, வேணாம், நீ என்ன பண்ண, ஏதாவது ஒரு பிழைப்பை தேடிக்க, ஒரு தொழிலை தேடு, இல்லை வியாபாரம் கற்றுக்க, எது வேணாலும் கற்றுக்க, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா. சரி, நான் அப்பா பேச்சு கேட்டேன். இவன் என்ன பண்ணான்னா, கால் போன போக்கில் நடந்து போயிட்டு இருந்தான். அப்படி போகும்போது ஒரு காடு வந்துச்சு. அந்த காட்டில் ஒரு வியாபாரிகள் கூட்டத்தை பார்த்தான். அவங்கக்கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திட்டு இதை மாதிரி சொன்னான், நான் இதை மாதிரி திருந்தி வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் தொழிலெல்லாம் பற்றி கற்றுக் கொடுங்கன்னொன்னு. சரி நீ வா, பக்கத்து ஊரில் ரெண்டு நாள் வந்து நாங்கள் சந்தையெல்லாம் போட போகிறோம், அதில் நீ பார்த்து இந்த வியாபாரத்தை கற்றுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அவரோடய கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டுருக்கும்போதே இவனோட துரதிருஷ்டம் போல இருக்குது. வழியில் காட்டில் யானை ஒன்று மதம் பிடிச்சி வந்து எல்லாரையும் தூக்கி வீசி ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தூக்கி வீசும்போது பாதி பேர் இறந்துட்டாங்க, பாதி பேருக்கு ரொம்ப காயமாயிடுச்சு, பாதி பேர் தப்பிச்சா போதும்ன்ட்டு ஓடி போயிட்டாங்க. இவனும் அந்த தப்பிச்சு ஓடி போயிட்டான். யாரும் இந்த கௌதமனும் ஓடி போகும்போது ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் யானை நம்ம பின்னாடி வரலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் அவன் நின்னான். ஓடி வந்த களைப்பில் அவனுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கே சுற்றி முற்றி பார்க்குறான், ஒரு இடத்துலையும் ஒன்றுமே தெரியல. அப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அவனுக்கு ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சிச்சு. அந்த ஆலமரத்து கீழே, சரி கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மேலே காத்தடிக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் உணர்றான், என்ன நம்ம மேலே காத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சு பார்த்தா அங்கே ஒரு கொக்கு அவனுக்கு விசிறி விட்டுட்டு இருந்துச்சு, அதோட இறக வச்சு. அது யாருன்னா நம்மளோட ராஜதர்மன் கொக்கு தான். விசிறி விட்டுட்டு இருக்கும்போது நம்ம எந்திரிச்சு உட்காந்து கேட்குறான், நீ ஏன் இப்படி எனக்கு பண்ணுற அப்படின்னோடனே, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த ஆலமரம் தான் நான் இருக்க வீடு, இதுக்கு கீழே நீங்கள் எங்கேருந்தோ இப்போ என்னோடய விருந்தினராக வந்திருக்கீங்க, நான் வந்து பார்த்தப்ப நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, உங்கள் முகம் ஃபுல்லாக முத்து முத்தாக வேர்வை துளியாக இருந்துச்சு, என்னோடய விருந்தாளி வந்து இப்படி வேர்வையோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் என்னோடய இறக வச்சு உங்களுக்கு விசிறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த மாதிரி நான் வந்தேன், எங்கள் அப்பா சொன்ன பேச்செல்லாம் கேட்காம இப்படி வேட்டையாடினேன், இப்போ திருந்தி தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு உடனே மனசு கேட்கல, அதுக்கிட்ட இருந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா விருப்பாட்சன்னு ஒரு அரக்க குலத்தில் ஒரு அரசன் இருப்பான், அவன் வந்து என்னோடய நண்பன் தான், நீங்கள் என் பேரை சொல்லி நான் தான் அனுப்பிடுங்க, நீங்கள் என்னோடய நண்பர் அப்படின்னு சொல்லுங்கள், அவர் வந்து உங்களுக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் தருவார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு கொக்கு. உடனே சாப்பிட்டுட்டு அதே மாதிரி விருப்பாட்சனை தேடி போகிறோம். அப்படி போகும்போது அங்கே விருப்பாட்சன் கிட்டே போய் சொல்கிறான், இந்த மாதிரி ராஜதர்மன் கொக்கு நானும் ஃப்ரெண்டு,
உங்ககிட்ட வந்து கேட்க சொன்னச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என் நண்பன் அனுப்புனாலாம் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு கையில் தூக்க முடியாத அளவுக்கு பொண்ணும் பொருள் எல்லாம் கொடுத்து நீங்கள் போய் வீட்டில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான் விருப்பாச்சு. இவன் திரும்ப அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தான். அதே ஆலமரத்துக்கிட்ட வரும்போது இருட்டாயிடுச்சு. கொக்கு உட்காந்துருக்கதை பார்த்தான். சொன்னான், ரொம்ப நன்றி நண்பா, இது மாதிரி உங்களோட நண்பர் எனக்கு கொடுத்தாரு, நான் இதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இனிமேல் வாழ்க்கையை நடத்துவேன், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த கொக்கு கிட்டே சொன்னான் கௌதமன். இதுக்கு எதுக்கு நண்பா சொல்கிறீங்க, நீங்கள் இனிமேல் சந்தோஷமாக இருங்க, இப்போ இருட்டிருச்சு, இங்கே படுத்து தூங்குங்க, காலையில் போகலாம் அப்படின்னு சொன்னிச்சு கொக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தான். படுத்தா இவனுக்கு தூக்கம் வரல, ஏன்னா நடந்து வந்ததில் பசி. அந்த கொக்கக்கிட்டேயே சாப்பாடு கேட்டிருந்தாலும் அது சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஆனால் இவன் என்ன பண்ணான், இவனுக்கு பசியில் என்ன பண்ணுறதுனே தெரில, சுற்றி பார்த்தான், ஏதாவது சாப்பிட கிடைக்கிதான். அப்படி பார்க்கும்போது இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மனசு பழைய ஞாபகத்துக்கு போயிடுச்சு. இவன் ஏற்கனவே வேட்டையாடினவன் இல்லையா, சுற்றி பார்க்கும்போது அங்கே அந்த நல்லா அழகாக கொக்கு நல்லா சதையோட கொழுக்கு முழுக்குன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கு. பார்த்தான் பக்கத்தில் அந்த கொக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நண்பனுக்கு குளிராக இருக்கக்கூடாதுன்னு நெருப்பு மூட்டி வச்சுட்டு தூங்குது. அந்த கொக்கை தூக்கி அந்த நெருப்பில் போட்டான். நமக்கு உதவி செஞ்ச கொக்கு அப்படின்னு கூட பார்க்காம இவன் என்ன பண்ணிட்டான், அந்த கொக்கை தூக்கி நெருப்புக்குள்ளே போட்டான். போட்டோன்னே அது வெந்து நல்லா வந்துடுச்சு. அந்த கொக்கையை எடுத்து சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு திரும்ப சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு ரெண்டு நாள் இருக்கும். ரெண்டு நாள் போனோன்னா விருப்பாச்சனுக்கு ஒரே சந்தேகம் ஆயிடுச்சு. என்னடா நம்ம நண்பன் ராஜவர்மன் வந்து ராஜதர்மன் டெய்லி வந்து நம்மளை பார்ப்பான், இன்றைக்கி வரவே இல்லையே. கொக்காக இருந்தாலும் நம்மளை வந்து பார்க்காமலே இருக்க மாட்டான். இந்த கௌதமன் மொழியே சரியில்லை, எனக்கு என்னமோ அவன் நல்லவனாக தெரியலை. நம்ம நண்பன் வந்து அவனோட கலர் வெள்ளை மாதிரியே, அவனோட மனசு வெள்ளை மாதிரியே எல்லாத்தையுமே நம்பிடுவான். இவனுக்கு ஏதோ நடந்திருக்குமோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விருப்பாச்சன் ரொம்ப கவலையில் இருக்கான். இருக்கும்போது அவர் ஏற்கனவே அரசர் குலத்தை சேர்ந்தவர் இல்லை, அரக்க குலத்தை சேர்ந்த அரசர் இல்லை, அவரோட வேலையெல்லாம் அனுப்பி போய் தேட சொல்கிறார். இதை மாதிரி என் நண்பனுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல், போய் பார்த்துட்டு வாங்கன்னு. அதே மாதிரி அவரோட ஆள்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆலமரத்துக்கு கீழே அந்த நெருப்புக்கு பக்கத்தில் அந்த கொக்கோட இறகள்லாம் பிஞ்சு கிடக்கு. அந்த இறகள்லாம் சேர்த்து எடுத்து கொண்டு போய் அந்த விருப்பாச்சன் கிட்டே காட்டுறாங்க. உங்கள் நண்பரோட இறகு மட்டும்தான் இருக்குது மன்னரே, இந்த மாதிரி இல்லை அங்கே அப்படின்னோடனே, எங்கே அந்த கௌதமன், அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும், எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, இழுத்துட்டு வாங்க அவனை அப்படின்னு சொன்னோன்னே போய் இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வரும்போது அவருக்கு உடனே இதை புரிஞ்சிருச்சு. அவன் உடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னோடய பழைய புத்தி வெளில வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். நீ எப்படி இருந்தாலும் எப்படி நன்றி மறந்துட்டு நீ என்னோட நண்பனை இப்படி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி அவனையும் வெட்ட சொல்லி இவனோட மாமிசத்தை சமைச்சு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனோட வேலையாளுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. உடனே அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, ஒரு நன்றி இல்லாதவனோட இறைச்சியை சாப்பிட்றதுக்கு நாங்கள் தயார் இல்லை மண்ணா, நாங்கள் வேணால் இதை கொண்டு போய் காட்டில் போட்டுடுறோம் அப்படின்னோடனே அதே மாதிரி காட்டில் தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. மிருகங்கள்லாம் பார்த்து சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அதே மாதிரி வச்சுருக்கு. இதெல்லாம் தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா அந்த கொக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல பெயர் வாங்கினது. கடவுள்கிட்டேயும் சரி, தேவர்கள்கிட்டேயும் சரி, மனிதர்கள்கிட்டேயும் சரி, அரக்கர்கள்கிட்டேயும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கொக்கோட நன்றி உணர்ச்சியே இல்லாமல் இப்படி பண்ணிட்டானே இந்த கௌதமன் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. உடனே அங்கே தேவர்கள் இந்திரன் வந்து கேட்குறாரு விருப்பாச்சன்ட்ட, விருப்பாச்சா, நீயும் உன்னோட நண்பன் ராஜதர்மனோட நட்பை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நான் இப்போ உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது, என் நண்பனோட உயிரை முடிஞ்சால் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இதை வந்து உனக்காக இல்லை, ராஜதர்மனோட நன்றி உணர்ச்சிக்காகவும் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கை உயிர் பிழைச்சி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அப்போ தான் அந்த கொக்குக்கு தெரியுது தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குது. தெரிஞ்சுக்கிட்ட உடனே அது கேட்குது, கௌதமன் எங்கே அப்படின்னு உடனே விருப்பாச்சன் சொல்கிறான், உன்னை இப்படி பண்ணதுனால நான் தான் நண்பா அவனை வெட்டி வீசிட்டேன் அப்படின்னு. உடனே இந்திரன்கிட்ட கொக்கு கேட்குது, எனக்காக நீங்கள் இதை மட்டும் சொல்லுவீங்க, அந்த கௌதமனோட உயிரையும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குது. எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் பேச்சே வரலையாம். தன்னை கொன்னவன், தன்னோட நன்றியை மறந்துட்டு கொன்னவன் அப்படிங்கிறவனுக்கும் தீமை செஞ்சவனுக்கும் நன்மை தான் செய்யுது இந்த கொக்கு, எனக்காக இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு கெஞ்சுனுச்சான். சரி நீ கெஞ்சாத, நீ கேட்குறத கேட்டாலே என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கௌதமனோட உயிரையும் திருப்பி கொடுத்தாராம். திரும்ப உயிரோடு வந்த கௌதமன் கொக்கோட காலில் விழுந்து கண்ணீரோட மன்னிப்பு கேட்டானான், என்னை மன்னிச்சிரு, நீ எவ்வளோதான் எனக்கு நல்லது செஞ்ச, நானாக என்ன பண்ணிட்டேன்னா என்னோட பழைய புத்தியில் உன்னை வேட்டையாடி சாப்பிட்டுட்டேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிரு அப்படிங்கும்போது, பரவாயில்ல நண்பா, நீ இனிமேலாவது நல்ல புத்தியோட சந்தோஷமாயிரு, நீ என்னோட விருந்தாளியாக வந்த, நான் உனக்கு என்ன விருந்தோம்பல் செய்யணுமோ அதை செஞ்சு நான் அதை பார்த்துக்கிட்டேன் உன்னைய அப்படின்னு சொன்னிச்சான். விருப்பாச்சன் தான் இப்போ எல்லாருக்கும் மேலே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருந்தானான்.
நம்மளோட நண்பனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனசாத்தம், உனக்கு தீமை செஞ்சவன் தன்னை அழிச்சு சாப்பிட்டவன் அப்படின்னு தெரிஞ்சும் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அவனையும் திருந்த வைக்கிற அளவுக்கு நம்ம நண்பன் ஒரு நல்ல நண்பனா, நமக்கு வந்து ஒரு நட்பிலே சிறந்த ஒரு நல்ல நண்பனை தான் நம்ம கிடச்சிருக்கான் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். அதனால் அவங்கவுங்க குலத்தை வச்சு அவங்கவுங்க எந்த குலத்தில் பிறந்தாங்க, அரசர் குலமா அரக்கர் குலமா இல்லை விலங்கினமா, அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எந்த குலமாக இருந்தாலுமே ஒருத்தவங்க நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அதை என்ன பண்ணணும்னா நன்மையை தான் செய்யணும், அதை நல்ல விதத்தில் தான் நம்ம அதை திருப்பி அவங்களுக்கு அதை காட்டணும் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.